நாமக்கல் அருகே பொட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. போட்டியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், எம்பி ராஜேஷ்குமார், எம்எல்ஏ பொன்னுசாமி, ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக காளைகளை துன்புறுத்த மாட்டோம் என காளையர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். போட்டியில் அலங்காநத்தம், பொட்டிரெட்டிப்பட்டி, சேந்தமங்கலம், முள்ளுக்குறிச்சி, தம்மம்பட்டி, சேலம், துறையூர், திருச்சி, ஆத்தூர் மற்றும் பல பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் முழு வலிமையை காட்டி அடக்கினர். வெற்றி பெற்ற காளையர்களுக்கு சைக்கிள், ஃபிரிட்ஜ், கட்டில், வெள்ளி காசுகள், சில்வர் பாத்திரங்கள் என ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. பிடிபடாத காளையர்களின் உரிமையாளர்களுக்கு சோஃபா, கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. இதில் சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது.